சிபாகாவின் 11வது ஆண்டு விழா. கோயம்புத்தூர் கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் தனது 10வது ஆண்டை பூர்த்தி செய்து 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த ஆண்டிற்கான சிபாகா தினம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள சிட்ரா ஆடிட்டோரியத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 2011 அக்டோபர் மாதத்தில் 20 நண்பர்களால் கோவை பகுதியில் உள்ள கட்டுமான தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதன்மையாக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று பல நூறு உறுப்பினர்களை தன்னகத்தை கொண்டு செயல்பட்டு வருகிறது. கட்டுமான தொழில் சார்ந்து மட்டுமல்லாமல் பல சமூகம் சார்ந்த செயல்பாடுகளையும் சிபாகா முன்னின்று செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் சமூக பணி செய்தவர்களையும் திறமையானவர்களையும் அடையாளம் கண்டு கௌரவிக்கும் சிபாகா இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட இருவரை தேடி கண்டுபிடித்து சிபாகா மேன்மை விருது வழங்கியுள்ளது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை பாரதிய வித்யா பவன் தலைவர் கிருஷ்ணராஜ் பானவராயர் பல்லுயிர் காக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து பாதுகாத்து வரும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர் அசோகன் அவர்களுக்கு வழங்கினார். நிகழ்வின் தொடர்ச்சியாக சிபாகா சார்பில் இந்திய சுதந்திரத்தில் தமிழகம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இதனை சிபாகா தலைவர் சுவாமிநாதன் வெளியிட சிறப்பு விருந்தினர் பெற்றுக்கொண்டார். சிபாகா செயலாளர் ராமநாதன், ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உறுப்பினர்கள் பலர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய விவசாய சங்க பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என முத்தாய்ப்பாக நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை விழாவிற்கு வருமாறு அழைத்தபோது அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களின் அடிப்படையில் இளைய தலைமுறையினருக்கு நமது நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தாய் நாட்டை காத்த தமிழகத்தின் தியாகிகளை பற்றிய புத்தகம் ஒன்றை வெளியிட்டு அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் கொடுக்கவிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. இப்போ இன்றைக்கி வந்து நாம் சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுக்காகத்தான் இந்த தியாகிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறீங்க இல்லைங்களா. இது பெரிய காரியம், ரொம்ப பெரிய. ஏன்னா இந்த சுதந்திரம்னு எளிதில் வந்து இல்லையா, நம்மளுக்கு ஏதோ பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேஜ் இருந்திருக்கேன், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லவே இல்லை. அது ஒன்றும் அவ்வளோ சுலபத்தில் வந்துடலை. இப்போ நீங்கள் போட்டு காட்டினீங்கள இந்த காந்தி மெமோரியல் பண்ணியிருக்கணும்னு, அதை நீங்கள்லாம் வந்து பார்க்கணும். 1934 காந்தி வந்தபோது தங்கி இருந்த வீட்டை எடுத்து இப்போ நாங்கள் அதை ஒரு நினைவகமாக பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வரணும், குழந்தைகளோடு வரணும். இப்படியும் ஒரு மனிதன் இந்த நாட்டில் இருந்தால் அவன் தலைமையில் தான் போராடித்த சுதந்திரத்தை பெற்றோம். இந்த சுதந்திர போராட்டம் எத்தனை வருஷம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 ஆண்டு. மகாத்மா காந்தி வந்து தான் சுதந்திர போராட்டத்தை துவக்கலை, அது அதற்கு முன்பே வந்தாச்சு. ஆனால் இந்த ஒரு மனிதன் தான் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டினார். 70 வயசு ஆகும்போது 25,550 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த மீதி இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இது வந்து சிந்தனை செய்ய வேண்டிய ஒன்று. இதுவரை என்னுடைய சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதாவது மோட்டிவேஷனல் கிளாஸ். எல்லா ஸ்கீம்லையும் எல்லா திட்டத்திலையும் வேலை செஞ்சுருக்கேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வாழ்ந்து காட்டுவோம், மகளிர் திட்டம், அதேமாதிரி சுனாமி ப்ராஜெக்ட்ஸ், அதேமாதிரி இயற்கை வேளாண்மை, அது இல்லாத HIV/AIDS வேலை செய்யாத துறையே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மறுவாழ்வு. யூத் கேம்ப் கல்லூரியிலையும் பள்ளியிலும் நடத்தணும். ஏன் நடத்தணும்? இந்திய வரலாறை வரும் தலைமுறைக்கு சரியாய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப சரியாய் சொல்லல, இவ்வளவு நாள் சிலபஸ் சொல்றது சரியான வரலாறு இல்லதான். வெள்ளக்கார காலத்துல இந்தியர்களுக்கு சில வேலையை கொடுக்க மாட்டான். ஏன்னா இவெல்லாம் அன்ஃபிட் நினைச்சான். அதுல ஒரு வேலை என்ன தெரியுமா, இன்ஜின் டிரைவர் வேலை. அந்த வேலை இந்தியர்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா இவெல்லாம் உன்னை நம்பி 1000 பேரை கொடுக்க முடியாது, நீ சரியா ஓட்ட மாட்டான். உடனே ஒன்று போராட்டம் நடத்துனாங்க. என்ன போராட்டம் நடத்துனாங்க? எங்களுக்கு இன்ஜின் டிரைவர் வேலை கொடுக்கணும். ஈரோடில் தான் அந்த போராட்டம் நடக்குது. எங்களுக்கு வேலை கொடுக்கணும். உடனே ரொம்ப போராட்டம், சரி நீங்கள் ஓட்டுக்கு ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டோம். உடனே எல்லாரும் சந்தோஷமாயிடுச்சு. இன்றைக்கி இந்தியர்கள் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ஈரோடில் ராத்திரி 11 மணிக்கு போட்டு காலை 6 மணிக்கு சென்னைக்கு சென்ட்ரலுக்கு வந்துச்சோம். வானவராயர் அவர்களுக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளர் கவிஞர் ஜோ அருள் பிரகாஷ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி.
சிபாக்கா சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் கே அசோகன் அவர்களுக்கும், தங்கமங்கை செல்வி ஜெர்லின் அனிகா அவர்களுக்கும், சிபாக்கா பணமுடிப்பை பெற்ற செல்வி கீர்த்திகா அவர்களுக்கும் நன்றியுடன் வாழ்த்துக்களும். குடும்பத்துடன் வருகை விருந்து நிகழ்வை சிறப்பு செய்த எங்கள் அங்கத்தினர் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றேன்.